வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் குற்றங்களை குற்றமென உணரவும் மீண்டும் அக்குற்றம் செய்யாதிருக்கவும் ஒரு மனிதனை திருத்தும் கருணை செயலே தண்டனை என்பதாகும் என்று சாமிஜி கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் கற்றிடமோ புதிய பாடம் கருத்துயர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியருள் தொண்டாட்டி செய்வோம் மற்றவரை எதிர்பார்த்துள் கையேந்தல் வேண்டாம் மானிதியாம் நம் மனத்தழியில் தொல் தொழுவோம் என்று சாமிஜி இந்த வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு சிறைச்சாலைகளில் குற்றங்கள் செய்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய அன்பர்களோடு நாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு வேதாத்திரிய பயிற்சியை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பில் அவர்களோடு கலந்துரையாடும்போது பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கைதிகளில் பல பேர் ரொம்ப கருணை உள்ளத்தோடு அவங்க இயல்பாக இருக்கிறாங்க அதில் குறிப்பாக ஒன்றே ஒரு உதாரணம் மட்டும் எடுத்துக்கொண்டு இன்றைய சிந்தனையாக நம்ம பார்ப்போங்க ஒரு இளைஞன் இருபத்தி வயது அவன் ஆயுள் தண்டனை அனுபவித்து சிறைச்சாலையில் இருக்கான் அந்த பையனுடைய கதையை கேட்கும்போது அப்படியே நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க தந்தை அவங்க அப்பிச்சி அப்பாக்கு பெரியவர் அந்த குடும்பத்தில் அவருக்கு திருமணமான வழி குழந்தைகளெல்லாம் பிறக்குது அந்த குழந்தை பிறந்தது முதற் கொண்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து அவங்க தாய்க்கு மூன்று குழந்தைங்க அவங்க அப்பா அவங்க அப்புச்சி அப்பாவை பெற்றெடுத்தவங்க நிறைய சிரமங்கள் அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ அந்த சிரமங்கள் எல்லாம் கண் கூட அவன் சிறு வயது முதற்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கான் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அவனுக்கு அவங்க மேலே ஒரு ரொம்ப ஒரு வெறுப்பு ஏற்படுது அளவு கடந்த வெறுப்பு அவன் ஒரு நாள் என்ன பண்ணிடுறான் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கொண்டுறான் அதற்கான ஒரு தண்டனையை அனுபவம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறான் இதை நாம் பார்க்கும்போது சாமிஜி சொல்கிற தான் வரும் ஒரு எளிய மனிதன் கிட்ட இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு இந்த சமுதாயம்தான் பொறுப்பு சமுதாயத்தில் உள்ள இதே போல் பல பேர் எண்ணங்கள் வான்காந்தத்தில் பதிந்து அந்த வான்காந்தத்தில் உள்ள பதிவுகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பும் அவன் ஒரு இலகிய மனதுடைய ஒரு குழந்தையாக இருக்கிறதுனால இளைஞனாக இருக்கிறதுனால அவனுக்குள்ளே பூந்து இதுபோல் ஒரு பெரிய தண்டனையை அவனுக்கு தந்திருக்கு வள்ளலார் நாள் முதற்குண்டு சாமிஜி வரை ஒட்டுமொத்த மகான்களும் சச்சங்க தொடர்பு வேணும் என்று சொல்லி சொல்லுவாங்க குரு சேர்க்கை வேணும் அந்த குரு சேர்க்கை மட்டும் போதாது தினந்தோறும் நாம் சச்சங்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கணும் அப்படி நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நாம் அந்த கருணை உள்ளத்தோடு நாம் வாழ முடியும் அதே போல் இது போன்ற எந்த ஒரு எண்ணங்களும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சம்ஜி சொல்லுவாங்க அவர்களுக்கு இந்த குற்றங்கள் செய்ததற்கு அவர்களுக்கு தண்டனை என்பது பொருந்தாது அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மீண்டும் யாராவது யார் மூலமாவது அவர்களுக்கு சிரமம் வராமல் இருக்கவும் அவர்கள் மனம் அமைதி பெறவும் அந்த சிறைவாசம் என்பது அதற்காக தான் கொடுக்கப்பட்டது அது தண்டனை என்பது ஆகாது அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு முரணான எண்ணம் ஒரு எளிய மனிதனுக்குள்ளே பூந்து அவங்க குடும்பத்தில் நடந்தக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இருக்கிறதுனால இது போல ஒரு பாதிப்புகள் ஏற்படுது இந்த எல்லாம் இல்லாமல் வாழணும்னு சொல்லி சொன்னால் வேதாத்திரி மகரிஷி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய குரு சேர்க்கையும் இடைநிலை இணைப்பும் போல் அந்த பயிற்சியை மேற்கொண்டால் நாம் ஒவ்வொரு நாளும் அன்பும் கருணையோடு மகிழ்ச்சியாக வாழலாம் இது போன்ற எந்த சூழ்நிலைகளும் யாருக்கும் அமையாதது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க